போகிற ஆளில் தமிழ்நாட்டு ட்ரிப் இன்றைக்கி என் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ட்ரிப்பை முடிச்சிட்டோம். பைக்கை ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட். என்னன்னா பைக்கு கிட்டத்தில் வந்து நிறையா ப்ராப்ளம் இருக்குது பைக்கில், நம்ம பைக்கில். ஸோ பைக்கை ரெடி பண்ணிட்டு நம்மளோட பிள்ளைமலை ஒர்க் ஷாப் வந்திருக்கோம். ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் வாட்டர் வாஷ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தம்பி வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ வந்து என்ன, இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சு. இந்த மரக்கண்ட வச்சுட்டு சுத்தமாக கட் ஆகிடுச்சு. அந்த புட்ரஸ் அந்த இது இருக்குல்ல, அது கொஞ்சம் ப்ராப்ளம் சம்திங். சில ஸ்பேர் பாக்ஸ்லாம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு, அதையும் சேஞ்ச் பண்ணிடலாம். பிரேக் எல்லாம் பிரச்சனை, மற்றபடி சின்ன சின்ன வேலை வண்டியில் இருக்குது, அதையும் சரி பண்ணிடலாம். சரி பண்ணிட்டு இந்த டேங்க் கவர் சீட் கவர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு இருக்குது. வண்டியை வேலையே படுறா, சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் ஜாமான் வாங்குகிறேன், எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ட்ராவலர் டிஎஸ் கோட்டா. வேலையே படுறாடி, பல்ல கட்டாதரா. ஸோ நம்மளோட நேம் இதான், நம்மளோட ட்ராவலருள், ட்ராவலர் இன்ஸ்டா அண்ட் யூடியூப் பேஜ் தான். ஸோ நம்ம இருந்து எந்த இதில் வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டா யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக், அப்புறம் ஷேர் சாட்டு, எம்ஓஜி, ஜோஸ், அவகைன் வந்து பீப்புள்ஸ் அந்த ஆப்பில் எல்லாத்தையும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஒரு 7 ஆப்பில் நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் 7 ஆப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். ட்ராவலர் சர்ச் பண்ணால் நம்ம போய்ட்டு வீடியோ வந்துட்ருக்கோம். ஸோ அகைன் இன்னொரு விஷயம் என்னென்னா, மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு ஒரு ரைடு நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கேன். வேறு லெவலில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கேன். இந்த ரைடுக்கு வந்து நமக்கு இப்போதைக்கு கம்ஃபர்டபுளை விட நம்ம நெக்ஸ்ட் ரைடு போனால் நம்ம இன்னும் கம்ஃபர்டபுள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக அந்த ரைடு கண்டிப்பாக நான் போவேன். அது கண்டிப்பாக உங்களோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓகே இந்த வாட்டர் வாஷ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போக போகிறேன். அது என்ன வீடியோனா, நம்ம கலெக்டரை மீட் பண்ண போகிறோம். கலெக்டரை மீட் பண்ண போகிறதுக்கு ஒரு வீடியோவா அப்படின்னா, ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணிட்டு வந்து அது ஒரு புக்காக என்னென்னா பேஜ் எடுத்து போயிருக்கோம். அது மட்டும் ஒரு புக்கில் எதாவது எழுதி ஒரு பேஜை ஃபுண்டு எடுத்து, ஸோ அதை அப்படியே நம்ம கண்டிப்பாக ப்ரெசன்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருந்தார். நம்ம அதையும் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு, ஓகே நம்ம இந்த பைக் சர்வீஸ் பண்ணி தான் நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு கீழே விழுந்தோம். சர்வீஸ் பண்ணிட்டு வந்து தான் ஒரு 2 டேஸில் கீழே விழுந்தது. சரி ஓகே, நம்ம அதை இப்போ சொல்ல விரும்பலை. இந்த வீடியோ இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வீடியோ எடுத்து ரொம்ப நாளாச்சு. ஸோ இவன் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம கூட தான் ஸ்கூலில் ஒன்றா படித்தான். கிட்டத்தட்ட நம்ம பைக் சர்வீஸ் பண்ணால் நம்ம பிள்ளம்பாட்டில் முருகன் ஷாப் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே தான் ஒரு ஷாப்பில் வந்து பக்கத்து ஹரி ஸ்பேர் பாஸ் கடை இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம மேபி இப்போதைக்கு இந்த பைக் இங்கே தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதான் அந்த பிள்ளம்பாடி. ஓகேங்களா, இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம தஞ்சாவூர் போகிற லைனில் அந்த பழைய தேட்டர்னு சாஞ்சா தேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இங்கே பஜாஜ் ஷோரூம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ ஆயில் எந்த இல்லைன்னு கேட்டால், செல்லே ஊற்றிடலான்னு எனக்கு அதான் பிடிக்கும் எனக்கு. ஸோ ஓகே ஓகேண்ணா. அப்புறம் அவ்வளோ முருகன் அண்ணன் நம்ம நிறையா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதான் சின்ன ஷெட்டு தான் இது. நம்ம இது சின்ன ஃபால்ட்னா அங்கே வந்துட்டு போனாலே ஒரு கம்ஃபர்டபுள் நம்ம கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால் பிரச்சனை நமக்கு இல்லை. ஸோ அகைன் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து ரொம்ப நாளாச்சு. சின்ன ஆக்சிடென்ட் ஆனால் வீடியோ போட முடியல, எதுவுமே எந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. கண்டிப்பாக இனிமேல் வீடியோ வந்துட்ருக்கோம். ஒரு 4 டேஸ் முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அது வீடியோ கண்டிப்பாக ரெகுலராக வரும்னு சொல்லியிருந்தேன் இனிமேல். ஆனால் பட் அதுக்கப்புறமும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர முடியாமல் இருந்துச்சு. ஸோ இனி கண்டிப்பாக எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வீடியோஸ் ரெகுலராக வந்துடும். நீங்கள் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ கேப் போட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப ஒரு மாதிரி தான் இந்த இதெல்லாம் ஒரு மாதிரி கலண்டிடுச்சு. இதெல்லாம் சரி பண்ணணும் அடுத்த வெல்டிங் ஷாப் போயிட்டு. ஸோ அதையும் பண்ணிடலாம். பாய் பாய். அப்படியே சீட் கவர் மாற்றிடலாம்னு சொன்னோம். சீட் கவர் இங்கே மாற்ற வேணாண்டா, நம்ம வெளில நல்லா மாற்றிடலாம்னு சொன்னோம். ஸோ நம்ம வாழ தமிழ் ட்ரிப்பில் இந்த சீட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிடுவோங்க. சீட்டை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு, சீட்டாக சுற்றலாம் அப்படியே ஒரு மாதிரி ஹார்டாயிருங்க. ஸோ அப்படி தான் ஒரு மாதிரி, வேறு ஒன்றும் இல்லைங்க. டிக்கெலாம் ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ வந்து செயினில் ஐரிஸ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வண்டி ரெடி பண்ணுறப்பல ரொம்ப சந்தோஷம். என்ன வண்டியை பார்த்தா ரொம்ப பழைய வண்டி மாதிரி சொல்லாதீங்க. 2009 2010 மாதிரி தான் அந்த அந்த இயர் ஆஃப் வண்டி தான். 2011 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வண்டி வரக்கூடாது. பிரதர் அப்படி இந்த இதை கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுருங்க, அதாவது செயின் உரைச்சிற மாதிரி தெரியுது. ஸோ அப்படி வெளியே எடுத்து வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு சீட் கவர் மாற்றாமல் மற்றபடி எல்லாம் மாற்றிடலாம்னு சொன்னோம். பக்கத்தில் ஒரு புட்ரெஸ்ஸர் மட்டும் இருந்துச்சு. அந்த சைடு புட்ரெஸ்ஸர் மட்டும் மாற்றலாம்னு சொன்னேன். நல்லா வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டதுக்கு, இல்லை 2 ட்ரெஸ் போயிடுச்சு, நான் மொத்தமாக செட்டை ஆர்டர் பண்ணி எட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான். நான் கொஞ்சம் ஸ்டைலாக வாங்கிக்கலாம்டான்னா. ஸோ அதனால் இங்கே மாற்றாமல் வேணான்ட்டேன். கண்டிப்பாக அது மாற்ற வேணான்னு தெரில. வண்டி பார்த்தா நான் ரொம்ப பழைய வண்டி மாதிரி தெரியுது. ஆனால் பழைய வண்டி தாங்க இது. ஆனால் இந்த வண்டி வச்சு தான் நம்ம ஆளவு தமிழ்நாட்டு போய் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். சரிங்களா, நம்ம பைக் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இடையில ஒரு டைம் சர்வீஸ் பண்ணுறப்ப தான் கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சிங்க. அந்த பாண்டிச்சேரியில் ஒரு டைம் ஆயில் மாற்றிருக்கோம். அப்புறம் அகெயின் வந்து சென்னையில் ஒரு டைம் ஆயில் மாற்றிருக்கோம். திருச்சியில் 2 டைம் பண்ணியிருக்கோம். திருச்சிட்டு வந்துட்டு அப்போ போகும்போது பண்ணால் இப்போ ஸ்டார்டிங்கில் பண்ணால் இப்போ பண்ணியிருக்கோம். அப்புறம் அகெயின் 100 டைம் வந்தோன்னா, நம்ம தேனி பக்கத்தில் இங்கே ஒரு டைம் ஆயில், அந்த சைடில் ஊர் போய் தெரில, அங்கே ஒரு டைம் ஆயில் மாற்றிருக்கோம். ஸோ 4-5 டைம் நம்ம ஆயில் மாற்றிருக்கோம் இந்த ட்ராவலில். ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டினாலே எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆகிதுனா, ரன்னிங்லேயே போயிட்டுருக்கா வண்டி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக நம்ம ஆயில் மாற்றிடுறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வண்டியோட நம்பர்
7297 ஓகேங்களா, நமக்கு வந்து 7792 ஸோ நம்ம லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ பெரிய விஷயம் இல்லை, 7 + 2 = 9 9 இருக்குது, லாஸ்ட் நம்பர் 7 தீக்க முடியும் போட்டோமா, இது ஒரு லாஜிக் தான், லாஜிக் தான் ஸோ ஓகேங்களா. ரெண்டாம் நம்பர் 2 அப்படி தான் நம்ம சொல்லிக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இனிமேல் வந்து என்ன பண்ணுறோமோ, ரெகுலராக ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன நடக்குதோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துடலாம். மோட்டல் விளாங்கியாக இருக்கட்டும், ஒரு எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ நெக்ஸ்ட்டு மாமா கார் எடுக்க போகிறாரு, ஸோ அந்த வீடியோ உங்கள் லிஸ்ட்டில் வந்துட்டுருக்கோம், அதே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. எதுக்காகனா உங்களுக்காக தான் ஓகேங்களா. வேறு என்ன சொல்லணும், அகைன் 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 நல்லா பேசணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுதான் புள்ளம்படிங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேங்களா, அந்த வீடியோ சரியாக எடிட் பண்ண முடியல, அடுத்த வீடியோ எடிட் பண்ண ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எடிட் பண்ணணும், ஏன்னா டைமிங் சரியாக அமையலை. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது, மற்றபடி பார்ப்போம் எப்படி நடக்குதோ அது நடக்கட்டும், நல்லா நடக்கட்டும், நல்லா நடக்கட்டும், அவ்வளோதாங்க. ஸோ ஓகே காய்ஸ், மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, நீங்கள் ஷேர் பண்ணி, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ நம்ம திருச்சி இன்னும் ஒரு 4 days திருச்சி போகிறோம். திருச்சி போயிட்டு இந்த வந்தாயில் நம்ம சஸ் பண்ணியிருந்தோம். நம்ம திருச்சி போயிட்டோம்னா அங்கே ஒரு பிளாக் நம்ம பண்ண போகிறோம், அது என்ன பிளாக்குன்னு நான் அப்புறமே சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி இன்றைக்கி 1730 something நம்ம வந்துட்டுருக்கோம். நம்ம 1000 ரீச் பண்ணுறது எதுவுமே நம்ம என்ன பண்ணலை. ஸோ அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு காரணம் யாருன்னா நீங்கள் தான், நீங்கள் கூட சப்போர்ட் நான் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ பக்கத்தில் வெல்டிங் ஷாப் வந்தோம், வெல்டிங் ஷாப்பில் வந்து அண்ணன் கேட்டோம், இந்த மாதிரி தான் பைக்கில் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் வெல்டி அடிச்சு கொடுங்க. இன்னும் எந்த பிரச்சனைன்னு கேட்டுருந்தப்போ சைலன்ஸில் இருந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை, அதை காமிச்சு அவர்கிட்ட. ஆனால் இந்த ஊட்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க உண்மையிலே, ஏன்னா ஃபயர் ஆகிட்டுருக்கு, பண்ணி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ஹீட் தான் அந்த இடத்துல இருக்குது, இன்றைக்கி சரியான ரொம்ப பக்கத்தில் நிற்க முடியாது, கொஞ்சம் வேறு என்ன டிஸ்டன்ஸ் நம்ம நிற்கலாம், அதுவான ஓகே. அப்புறம் அண்ணன் நமக்கு வெல்டிங் அடித்தார், ஓகே நம்ம பைக்கில் என்னடா அது உடஞ்ச பைக்கெலாம் ஒட்ட வச்சு தான் தமிழ்நாட்டு பண்ணேன்னா அப்பாங்க அப்படின்னு சொல்லலாம், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம அப்படி தான் பண்ணி முடித்தோம், நமக்கு சப்போர்ட்டிங் யாருமே கிடையாது, அண்ணங்க சப்போர்ட் பண்ணாங்க அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒரு சில பேர் நமக்கு ஹெல்ப்பிங் மைண்டில் இவ்வளோ தூரம் நம்ம சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு வந்ததும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ அதனால் நீங்கள் செஞ்ச உதவியும் மறக்கவே மாட்டேன். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே பாய் பாய், டிஎஸ்க்கு மறக்காமல் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் நம்ம சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபேஸ்புக் டிராவலரல் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா டிராவலரல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அகைன் ஷேர் ஷேட் மோஜி எம்ஓஜி பீப்புள்ஸ்.